ஹலோ ஆல், வெல்கம் டு பெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெரிஸ் கிச்சனில் ரொம்ப எளிமையான அண்ட் உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான நாட்டு அவல் வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்கள்லேருந்து நல்ல பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அவல், நாட்டு அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாஃப்டாலாம் இருக்காது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் நம்ம தொட்டு பார்க்குறதுக்கு. இங்கிலீஷில் பீட்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, நெல்லை வந்து நல்லா கையில் அதை வந்து குத்தி நல்லா தட்டையாக்கி அதில் இருக்க தோலை ரிமூவ் பண்ணி முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி அவல் செய்வாங்க. இப்போ எல்லாமே வந்து மெஷின் மேடு தான். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த நாட்டு அவலை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு குழந்தைக்கு அப்படின்னா தாராளமாக 2-3 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் கொட்டிட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. நீங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த சின்ன சின்ன அந்த தோல், அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹஸ்கெல்லாம் இருக்கும், அதெல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரைஸ் பண்ணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம், ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹங்கிரியாக இருக்க டைமில் இதை சும்மாவே சூப் பண்ணால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி டபுள் ஆகிடும் இது. ஸோ தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை ஒரு 4 வாட்டி நீங்கள் நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாகவே ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஸ்டவ் டாப்லலாம் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது, டைரெக்டாகவே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டாகிடும் ஊற வச்சதுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை சேர்க்குறேன், நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சர்க்கரை தான் சேர்க்குறேன் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நல்லா காய்ச்சின பால், நல்லா சூடாக இருக்கணும், நல்லா ஹாட்டான மில்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அளவுலாம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அவ்வளோன்லாம் நம்மளுக்கு கிடையாது. இது எப்படி அப்படின்னா, அந்த நம்ம எவ்வளோ அவல் எடுத்துருக்கோமோ அது முங்குற அளவுக்கு நம்ம நல்லா சூடான பால் ஊற்றிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பாலில் நல்லா ஊறிடும் அந்த 5 நிமிஷத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, இமீடியட் ஸ்வீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் போகா யூஸ் பண்ணி. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த பாலை நல்லா அப்சார்ப் பண்ணி நம்மளோட அவல் வந்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாட்டு அவல் பார்த்திங்கன்னா நம்ம தொடுறதுக்கு வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அதை பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீசனிங்க்கு வேணால் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், கூட நட்ஸ் வேணால் கூட போட்டு இன்னும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் பெரிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ டக்குன்னு உங்கள் மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.